ஓம் கம் கணபதயே நமஹ. ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் ஆடிப்பெருக்கு நன்னாள் தின வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2019 தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாள் அற்புதமான நாள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொன்னார்கள். இந்த ஆடிப்பெருக்கு மிகச்சிறந்த நன்னாள். நதிதீரங்களிலே இருக்கக்கூடியவர்கள் பழைய காலங்களில் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க, நதியை பார்த்து செல்வார்கள். குடும்பத்தார் எல்லோரும் கூடியிருந்து பல வகையான சாதங்கள் பிசைந்து அந்த உணவை கூடி உண்டு மகிழ்வார்கள். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தாலே அப்படி எல்லோரும் கூடியிருந்து மகிழக்கூடிய அற்புதமான பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு. ஆகவே இந்த நன்னாளை எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று தொடங்கும் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். இந்த நாளிலே காலை 10:28 வரை சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்திலே நின்று அருளாசி வழங்குகிறார். பிறகு பூரம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்யப் போகிறார். இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போம். மிதுனத்திலே அரவெனும் ராகு பகவான் அருள் பாலிக்கிறார். கடகத்திலே நீச்ச நிலையிலே செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் கூடி கழிக்கிறார்கள். சிம்மராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். விருச்சிக ராசியிலே குணமெனும் வியாழ பகவான் குடியிருக்கிறார். தனுசு ராசியிலே சனி பகவானோடு கேது பகவான் இணைந்திருக்கிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் இன்று நடைபெறப் போகின்றன என்று பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் உங்களுக்கு அற்புதமான நாள். பஞ்சமத்தில் சந்திரன், இது மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பொருள் வரவு, குடும்ப மகிழ்ச்சி எல்லாத்தையும் தரும். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீங்க. பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பிறருடைய நல்வாழ்விற்கு உதவுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் மரகத வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் சுகமான நாள். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க, புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. சர்வ வல்லமையோடு நீங்கள் திகழப்போகிற நல்ல நாள். அதில் கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அலுவலகத்தில் எல்லாத்தையும் அனுசரித்து போயிடணும். ரோகிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் சகோதர உறவிலே விட்டு கொடுத்து செல்லலாம். மிருகசிரடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு தாராள தன வருமானம் உருவாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் முத்து வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான நாள். இதுநாள் வரை உங்கள் ராசியிலே இருந்த புதன் பகவான் இன்றைக்கு உங்களுடைய தனஸ்தானத்திலே பயணம் செய்கிறார். தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு உங்கள் பேச்சினால் யாரையும் ஜெயிப்பீங்க, கம்யூனிகேஷனால் சாமர்த்தியமாக சம்பாதிப்பீங்க. மகிழ்ச்சியான நாள். மிருகசிரடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வீடுமனை வாங்கும் யோகம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தாராள தனவரவு உண்டு.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்திலே இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்கள் காரியங்கள் யாவும் கைகூட. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல தனம் ஒரு வருமானம் வருங்க. ராசியாதிபதி இப்போ வந்து தனஸ்தானத்தில் இருக்கார், நல்ல தன வருமானம் தருவார். உங்கள் ராசியாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இப்பொழுது பரிவர்த்தனையில் இருக்காங்க. மிகப்பெரிய மேன்மைகள் உருவாகக்கூடிய காலகட்டம். அதில் புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பழைய வீடு வாங்குவீங்க, அந்த யோகம் உண்டு. வாயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஆனால் அது நிவர்த்தியாயிடும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நாள் உற்சாகமான நாள். சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார், சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மனதிலே எண்ணிய எண்ணங்கள் எண்ணியாங்கு நடக்கும். ஆண்டாளுடைய திருப்பாவையே பாசுரத்தை இன்னைக்கு பாராயணம் செய்யணும். வையத்து வாழ்வீர்கள் நாமனும் பாவைக்கு செய்யும் கிரிசிகள் கேளீரோ, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் அலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீங்குரடை சென்றோதோம் என்றெல்லாம் இன்னைக்கு பாடணும். ஆண்டாள் அருளி செய்த பாடல்களை பாடினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வரும். மகிழ்ச்சியான நாள். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செல்வ செழிப்பாக இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இடம் மாறுதல் ஏற்படும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இது சிறந்த நாள். நிறைய மாற்றங்களுக்குரிய நாள். வெளியூர் பயணங்களால் வெற்றிகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் யோகம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொத்து சுகங்கள் வாங்கும் நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி. எந்தெந்த காரியங்களை வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு தொடங்கிடணும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு பணி கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கம்ப்யூட்டர் துறையில் வேலை கிடைக்கும். பலர் புதுசாக செல்ஃபோன் வாங்குவீங்க. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியான நாள். உறவுகளின் நெருக்கம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இவங்கள்லாம் நம்மளை ஏளனம் செய்தாங்களேன்னு யாரை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது உங்களோடு அன்பு பாராட்டுவார்கள். வியாபாரம் செழிக்கும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் உயர்வடைவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுநாள் வரை இருந்த தொழில் நிறுவனங்களிலே இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்கள் காரியங்கள் யாவும் கைகூட. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் கிரே வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார். அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றிகள் இன்னைக்கு உண்டு. ஆனால் தாயாருடைய உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அரசு ஊழியர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன வருமானம் உண்டு.
பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் கைகூட நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், ரோஜா வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் நன்மை. புதிய காரியங்களை இன்னைக்கு தொடங்க வேண்டாம். 8 இடத்துல சந்திர பகவான். பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம். யாரோடும் பகைமை பாராட்டக்கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லார்ட்டையும் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியம். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன லாபம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், மஞ்சள் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இது யோகமான நாள். 6 இடத்திற்குரியவர்களும் 7 இடத்திற்குரியவரும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். ஒரு நல்ல நண்பர் இன்னைக்கு பகைவராக மாறுவார். 2 நடக்கும். ஆகவே நட்புகள் விஷயத்திலே கொஞ்சம் நீக்குப்போக்கான அமைப்பு உங்களுக்கு வேணும். யாரையும் பகைச்சிக்கிட வேண்டாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வீட்டிலே பணியாற்றக்கூடியவர்கள், அலுவலகத்திலே பணியாற்றக்கூடியவர்களிடம் பகைமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விளையாட்டுத் துறையிலே ஜொலிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். இந்த நாள் நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உடல் நலத்திலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். புதியதாக கடன் வாங்குவதை தவிர்க்கணும் இந்த நாளில். அதில் கவனமாக இருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பால் வெள்ளை வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.